நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. மக்கள் ராஜ்யம் கட்சி சார்பாக சென்னை மாமன்ற தேர்தலில் 137வது வார்டு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட தலைவர் திரு பு இரா சிவசாமி அவர்களின் ஆசை பெற்ற வெற்றி வேட்பாளர் மாநில துணைத் தலைவர் ஏ பாபு அவர்கள் மக்கள் ராஜ்யம் கட்சி சார்பாக வேட்புமனு தாக்கல் செய்தார். உடன் வீரபோயர் இளைஞர் பேரவை மாநில செயலாளர் பி ரவி, வீரபோயர் இளைஞர் பேரவை மாநில தலைவர் திரு கே பாலச்சந்தர், மக்கள் ராஜ்யம் கட்சி நிர்வாகிகள் திரு ஜே வடிவேலு, மாநில பொதுச் செயலாளர் திருமதி பரிமலா ஆகியோர் உடனிருந்தனர். எல்லாருக்கும் வணக்கம். 137வது வட்டத்தில் மாநகராட்சியில் போட்டியிடுற மக்கள் ராஜ்யம் சார்பாக நான் மாநில துணைத் தலைவராக இருக்க போட்டியிடுற இந்த மொத்த நம்ம கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக நம்ம வந்து அந்த பகுதியில் வசிக்கிற நம்ம பகுதியில் வந்து நம்ம மக்கள் நம்ம போயர் சமுதாய மக்கள் நிறைய பாதிச்சுட்டு இருக்காங்க. ரோடு வசதி இல்லை, ட்ரைனேஜ் வசதி இல்லை. கிட்டத்தட்ட அந்த ட்ரைனேஜே சூளைப்பள்ளத்துக்கு அந்த இதுக்கு வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரைனேஜ் போட்டதே நான் தான். அந்த சூளைப்பள்ளம் அந்த மாநகராட்சி அந்த ட்ரைனேஜ் போட்டதுக்கப்புறம் மாநகராட்சி அதை கலெக்ஷன் பண்ணுது. ஆனால் இப்போ நம்ம கோரிக்கைகளை வந்து நிறையத்தை தான் நம்ம வந்து நம்ம போயர் சமுதாயத்துக்காக அந்த நம்ம மக்கள் ராஜ்யம் கட்சி சார்பாக நான் தண்ணீர் அங்கே நிற்கிறேன். அதனால் எல்லாருக்கும் நம்ம சமுதாய மக்கள் ஒத்துழைக்கணும். ஒத்துழைச்சாங்கன்னா இன்னும் அந்த சமுதாயத்தை எடுத்து அந்த முன்னணி நிற்கிறதுக்காக தான் நம்ம சமுதாயத்துக்காக தான் வந்து போட்டியிடுறேன். போயர் மக்கள் நம்ம சமுதாய ஒற்றுமையாக இருந்தாலே நமக்கு எல்லாம் நம்ம தலைமை நமக்கு ஒற்றுமையாக இருக்கும். தலைமையை நம்ம எடுத்து வந்து முன்னே நிற்கலாம், முன்னே கொண்டு வரலாம். அதனால் எல்லாத்தையும் நம்ம போயருக்காக தான் நம்ம வந்து பாடுபட்டு தனித்தே நம்ம வந்து இந்த மாநகர இதில் தண்ணி தான் நிற்கிறேன். எல்லாருக்கும் நம்ம வந்து நன்றி. எந்த வார்டு நிற்கிறீங்க? 137வது வார்டு வட்டம், 133வது வட்டம் சின்ன வந்து நம்ம வந்து தலைவாணி சின்னம் மக்கள் ராஜ்யம் சின்னம் தலைவாணி மக்கள் ராஜ்யம் கட்சி. என் பேர் வந்து பாபு. ஏ பாபு. மேலும் இது போன்ற பரபரப்பு செய்திகளுக்கு இணைந்திருங்கள் செய்தி அரசல் டிவி 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.